ஹாய் கைஸ், திஸ் இஸ் காவ்யா. வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மனுஷங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க எத்தனையோ பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரியும் மனுஷங்க இருக்காங்களா, இந்த மாதிரி பழக்கத்தை கூட ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியான வீடியோ தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாங் ஹான் மியோமன். நம்மலாம் வந்து ஹேர் லாங்காக இருந்தாவே கசகசன் இருக்குது அப்படின்லாம் கட் பண்ணிவிடுவோம். ஆனால் இதை ஃபாலோ பண்ணுற பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிலோகிராம் முடியை வந்து தன் தலையில் கட்டிக்குவாங்களாம். இது வந்து அவங்களோட ஹேர் மட்டும் இல்லைங்க, அவங்க பல செஞ்சுரிக்கு தன்னோட முன்னோர்கள் ஹேரை வந்து கலெக்ட் பண்ணி தன் தலையில் கட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய உட்டன் கிளிப்பையோ இல்லைன்னா வந்து ஆடு மாடுகளோட கொம்பலா இருக்கும்ல, அதை பேலன்ஸ்க்கு வச்சு அதை சுத்தி கட்டிக்குவாங்களாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த பழக்கம் வந்து எல்லா பொண்ணுங்களையும் டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து ஹாலிடேஸ்ல மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க. படாங் ட்ரைப். இந்த ட்ரைபை சேர்ந்தவங்க வந்து தன் கழுத்தை வந்து ரொம்ப நீட்டம் பண்ணிக்குவாங்களாம். அதாவது இங்கே வர டூரிஸ்ட்லாம் இவங்களை பார்த்து ஜிராஃப் உமன் அப்படின்னே சொல்லுவாங்களாம். அதை பார்த்து அதை கேட்டு அவங்க சந்தோஷமும் படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழக்கம் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 5-9 வயசுக்குள்ளே அவங்க கழுத்தை சுற்றி ஒரு வளையம் போட்டுக்குவாங்களாம். அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் இது கவுண்ட்லெஸ்ஸாக போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 45 வயசு ஒரு பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வளைய வரையும் அவங்க கழுத்தில் போட்டிருப்பாங்களாம். அந்த கழுத்து வளையம் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னா அவங்க ஷோல்டர் வந்து கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டருக்கு கீழே இறங்கிடுமா. இதனால் வந்து அவங்க கழுத்தில் இருக்கிற வந்து போன்ஸே வந்து கிராக் பண்ணிக்கலாம், இல்லை உடஞ்சிடலாம் அப்படின்ற அபாயமும் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதையும் மீறி வந்து இது ஒரு அழகு அப்படின்னு அவங்க ஃபாலோவும் பண்ணுறாங்க. முண்டாபை ட்ரைப். இந்த ட்ரைப்பில் இருக்கிறவங்க வந்து தன்னோட டீத்தை நல்லா ஷார்ப் பண்ணிக்குவாங்களாம். அப்புறம் வந்து சுறாமீன் போல் அவங்களுக்கு வந்து வாய் இருக்கணுமா, ஸோ அதுதான் வந்து அழகு அப்படின்னு அவங்களும் அதை நம்புகிறாங்க. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் இந்த சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய ஆள், இந்த பையன் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னா அவங்களுக்கு வரப்போகிற பொண்டாட்டி வந்து கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக வந்து இந்த ட்ரீட்டை வந்து ஷார்ப் பண்ணுற ஃபெஸ்டிவல்லாம் அங்கே நடக்குமா. ஹிம்பா ட்ரைப். இந்த ட்ரைப் தான் வந்து ஆஃப்ரிக்காவில் பியூட்டிஃபுல்லான ட்ரைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து பல மாதம் குளிக்கவே மாட்டாங்களாம், ஏன்னா அவங்க வந்து முடி வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு. அப்படி முடியில் என்ன தான் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த களிமண், வெஜிடபிள் ஆயில், மில்க் இது மூணுத்தையும் கலந்து அவங்க முடியில் நல்லா அப்ளை பண்ணிக்குவாங்களாம். அழகுக்காக வந்து இந்த ஆட்டோட முடியும் வந்து கீழே வந்து வச்சு பின்னிக்குவாங்களாம். ஸோ அதை வந்து அவங்க தலை ஃபுல்லாக தடுக்குவாங்கல்ல, ஸோ குளிச்சா வந்து அது போயிடும். அதனால் அதை வந்து அவங்க உடம்புக்கும் பூசிக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து இந்த பூச்சிலேருந்து, தன்னோட பேர்ன்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் இந்த அது வந்து ஒரு சோப் மாதிரி ஒர்க் பண்ணுதுங்க. நம்மலாம் வந்து தலையில் வந்து ஷாம்பூ, கண்டிஷ்னர், அது இது நல்லா ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்குற மாதிரி போடுவோம். ஆனால் இந்த ட்ரைபில் பார்த்திங்கன்னா தன்னோட தலையில் வந்து மாட்டு சாணியை போட்டுக்குவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஆமாங்க, மயிலா ட்ரைப். இவங்க வந்து தன்னோட ஹேரில் வந்து மாட்டு சாணி அதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஹேரை வந்து ஒரு ஆக்டோபஸ் ஷேப் மாதிரி கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வாசனைக்காக வந்து கவுடங்கந்துலேருந்து ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வாசனைக்காக இந்த மரத்தோட பட்டை அந்த மாதிரியெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சி போட்டுக்குவாங்களாம். ஸ்டார்டிங்கில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரெட் கலர் ஸ்டோன் அரைச்சி அந்த ரெட் கலர் மண்ணை வந்து தலையில் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாட்டு சாணி ஹர்ப்ஸ்லாம் வந்து போடுவாங்களாம். எனக்கு என்னமோ இந்த மாதிரி பட்டெல்லாம் போகிறதுனால இந்த மாட்டு சாணியோட ஸ்மெல்லு போகும் அப்படின்னு தெரில. அதை விட ரொம்ப கேட்க ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட முடியை அழகுபடுத்திக்க சாப்பாடு இருக்குல்ல அந்த உணவை வந்து அதை வச்சு அழகுபடுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எய்பா டீத். நம்மலாம் வந்து பல்லு அழகாக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்பாயின்மெண்ட்லாம் போட்டு பல வருஷம் வந்து கிளிப்பு போட்டு பல்லை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்குவோம். ஆனால் இந்த பல பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா தன்னோட பல்லு வந்து நல்லா இருந்தாலும் அது வந்து நல்லா மோசமாக நல்லா செதஞ்சிருந்தால் தான் அழகு, ஷேப்பே இல்லாமல் அங்கங்கே அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் காசு கொடுத்து தன்னோட பல்லை வந்து அந்த மாதிரி மாற்றிக்குவாங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கிற டீத்தை வந்து எய்பா டீத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாப்பனீஸ் பசங்களுக்குலாம் வந்து இந்த எய்பா டீத்துன்றது ரொம்ப பிடிக்குமா. இந்த ஜாப்பனீஸ் பசங்கள்லாம் வந்து இந்த எய்பா டீத் வச்சிருக்கிற பொண்ணுங்களும் ஒரு பூனைக்குட்டியோட வந்து கம்பேர் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி எய்பா டீத் வச்சிருக்க பொண்ணுங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா தனக்கு எவ்வளோ வயசானாலும் வந்து நான் வந்து என்னை இளமையாக உணர்றேன், அதனால தான் இந்த மாதிரி டீத்லாம் வச்சுக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் அதிக பசங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வினோதமான மனுஷங்களாக இருக்காங்க அப்படின்றத உங்களால் நம்ப முடியுதா? ஸோ என்னாலே நம்ப முடியலங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.